பேர் சரவணன், நான் கும்பகோணம். இங்கே சுவாமி மலையில் ஒரு 8 வருஷமாக ஆதி பால் கடை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன், அதனால் சினிமா பார்க்குற வாய்ப்புகள்ங்கிறது எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ அந்தளவுக்கு எனக்கு சினிமாவோட லைக்லாம் கிடையாது. முதல்ல பார்த்த படமும் சந்தோஷ் சுப்ரமணியம் தான். நான் 8வது படிக்கிற வச்சா போய் பார்த்தேன் அந்த படத்தை. அதாவது அந்த படத்தில் வந்து பிரகாஷ் ராஜோட கேரக்டர் எங்கள் அம்மாவோட கேரக்டர் மாதிரியே அப்படியே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், ஃபேமிலியோட போய் பார்த்த படம் சந்தோஷ் சுப்ரமணியம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னா அது தளபதி தான். எனக்கு ஏன்னா அவ்வளோ வந்து லைக் பண்ணுவோம் தளபதியை. அவங்களோட வயசு ஏற ஏற வர இன்னும் சின்ன வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் இந்த வயசில் அவங்க ஆடுற ஸ்டெப்பெல்லாம் சின்ன வயசில் உள்ளவங்களால கூட யங்ஸ்டரால் கூட அந்தளவுக்கு ஆட முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல டான்ஸரு. நார்த் இந்தியாவே சவுத் இந்தியாவை பார்க்குறதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய். அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட வேலை வந்து ஏர்லிங் மார்னிங் 4 மணிலேருந்து பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையாக இருக்கும். ஆனால் தளபதி படம் வந்துச்சுன்னா மட்டும் நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சிருப்போம், முழிச்சுன்னு தூங்க மாட்டோம். தூங்காமல் நைட்டு முழுக்க ஃப்ளெக்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்துட்டு பசங்களெல்லாம் ஒன்றிணைச்சிருவோம். முதல்ல நாங்கள் குமானம் போய் தான் படம் பார்த்தாகணும். அப்போ ஆட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பசங்களை நான் ஆட்டோவில் வந்து நாங்கள் ஒரு 10 பசங்க ஆட்டோவில் போயிடுவோம். பைக்லாம் ரெடி பண்ணிப்போம். ஆட்டோ பின்னாடி இங்கேருந்து சத்தம் போட்டுட்டு ரோடுன்னு பார்க்காம கூச்சல் போட்டுட்டு தளபதி தளபதினு வாழ்கன்னு சொல்லிட்டு நேராக போவோம். தியேட்டருக்கு போயிட்டு அங்கே பசங்கள்லாம் நின்றுட்டு ஜாலியாக அங்கே ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். பாலாபிஷேகம் பண்ணுவோம் தளபதிக்கு. அது ரொம்ப லைக் பண்ணுற ஒரு விஷயம் பாலாபிஷேகம் அவங்களுக்கு பண்ணுறது. ஏன்னா ரொம்ப எங்களுக்கு பிடிக்கிறதுனால அதெல்லாம் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம கூச்சப்பட்டு கூட செய்ய மாட்டோம். ஆனால் என்னன்னே தெரில தளபதின்னு அந்த ஒரு செலிப்ரேஷன் மோட் வந்தால் மட்டும் ரோடுன்னு பார்க்க மாட்டோம், யார் ரோட்டில் போகிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டோம். நாங்களும் ஆடுவோம் ரோட்டில். அதுதான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா அதில் புது புது ஐடியாக்கள் தராங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுனே தெரியாது. ஏதோ ஒரு லோக்கியும் நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது எது பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ சினிமா இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கிது அந்த படத்தின் மூலமாக. வா சூப்பர், இந்த ஐடியாவை நம்ம ட்ரை பண்ணிப்பாங்களேன், இந்த வே நமக்கு கிடைக்கிது ஒரு வாழ்க்கையில் ஒரு கேட் மாதிரி. அதை நம்ம டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கிட்டா என்ன, நமக்குள்ளே அந்தமாரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டா என்ன, நம்ம இந்தமாரி வாழ்ந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறது. ஏதாவது உதாரணத்துக்கு ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று பார்த்துருந்தேன், நவீன சரஸ்வதி சபதம் அப்படின்ட்டு. அந்த படத்தில் சிவன் வேஷம் கொண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், இவனை காப்பாற்றலாமா வேணாமாங்கிறதுக்கு பாவ புண்ணிய கணக்கு பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு தடவை அந்த மனிதன் வந்து என்ன பண்ணுவான்னா பிளட்டு கொடுத்துருப்பான். அந்த அவனுக்கே தெரியாமல் அந்த பிளட்டு வந்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்கும், அதனால் இவனை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்த ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் அந்த ஒரு சீன். அது அப்போலேருந்து எனக்கு ஒரு ஐடியா, ஏன் நம்ம வந்து ரத்தம் கொடுத்தா நம்ம ஒரு 4 பேரோட உயிரை காப்பாற்ற முடியாதா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்தமாரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக சினிமாவிலேருந்து நான் எடுத்துக்கிட்டது இந்த ஒரு விஷயத்தை தான். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் பிளட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் 4 டைம்ஸ் வந்து நான் பிளட்டு கொடுத்துருக்கேன் அந்த படத்தை பார்த்துக்கிட்டேன்.